பெருமாள் அவர் காதிலே சாதியனே உனக்கு ஆனா இவனுக்கு பேர் வரல டு திங்க் இட்ஸ் பீன் 1 இயர் சின்ஸ் ரங்கமாமா உள்ள பண்றாரு லெஃப்ட் அஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் அன்பிலீவபிள் நீ அந்த படத்தை பார்த்த உடனே சிவத்துல அப்படியே ஒரு ஷாக் மாதிரி இருக்கு மாமா நம்மளோட இல்ல அந்த படமும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு நம்மளே பாக்குற மாதிரி இருக்கு சோ யூ ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ் வித் அஸ் பட் திஸ் இயர் ஹஸ் பீன் சோ ஐ மீன் இவ்வளவு சீக்கிரமா போயிடுத்து நம்மளுக்கு 1 இயரா மாமா இல்லைன்னு நம்பவே முடியல பிகாஸ் மாமிக்கு வந்து அது வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இட்ஸ் பீன் அன் அன்என்டியூரபிள் இயர் ஃபார் ஹர் அண்ட் ஷீ ஸ்டில் ட்ரைங் டு கோப் வித் இட் ஜஸ்ட் ஹோப் தட் ஹிஸ் பிரசன்ஸ் கிவ்ஸ் மோர் கரேஜ் அண்ட் நோ டு சம்ஹவ் பேர் தி சாலிட்யூட் அண்ட் நோ இஸ் லோன்சம்னஸ் எல்லாரும் மாமா கபீசலத்துக்கு எவ்வளோ பண்ணான்னு சொன்னால் இன்னைக்கு இங்க வந்து பார்த்து இந்த வீடு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி ஓடி கட்டினா ஒரு ஒரு வாரமும் போவான் அந்த வண்டி எடுத்து எப்படிதான் அவ்வளோ உடம்பு தேர்ட் ஸ்டேஜ்லாம் இருக்கும்போது நமக்கு தெரியாம அவ்வளோ எனர்ஜி வச்சுன்னு ஒரு ஒரு வாரமும் மெட்ராஸ்லேருந்து இங்க வந்து இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணி கோவில் சூப்பர்வைஸ் பண்ணி எவ்வளோ பண்ணான்னு நம்பவே முடியல மாமா எப்பவும் ஆத்துக்கு வருவா அப்பெல்லாம் வந்து யூ ஒன்லி ரிமெம்பர் ஹிம் ஆஸ் அ வெரி ரோபஸ்ட் அண்ட் பிகரஸ் கைண்ட் ஆஃப் பர்சன் ஃபுல் ஆஃப் எனர்ஜி never could think he will just go out like a light 3 months kashtapatta but 3 months just went like a flash and blue periya personality eppadi appadi reduce aayi just vanish aayidukku nambave mudiyala just hope mama will continue to guide mommy and all of us in the future and give us strength sarabya ready rangan undi it's a great loss not only our family இந்த பெருமாளுக்கே பெரிய லாஸ் பெருமாளுக்கு ஒரு நல்ல ட்ரெஷரை கொடுத்து வச்சா அவர் நம்ம பெருமாளுக்கே வச்சுக்க தெரியல அவர் அதுக்குள்ளே சீக்கிரம் கொண்டு போயிட்டார் இன்னொரு 20 வருஷம் கோயிலில் உற்சவங்கள்லாம் நடத்தி நல்லா நடத்துவான்னு தீர்மானமாக இருந்தோம் இவர் இந்த மாதிரி தோஸ் ஹூம் காட் லவ் டை யங்குங்கிற மாதிரி இவன் அதுக்குள்ளே கொண்டு போயிட்டார் அவர் அவன் வந்து இப்போ நான் கோயில் மாத்திரம் தர்மகாரியங்கள் மாத்திரம் இல்லை இதில் வந்து 7 ஜனங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் ஸ்கூல் பாய்ஸு சில்ட்ரன்லாம் கொண்டு வந்து ஸ்கூலில் போட்டியெலாம் நடத்தி திருப்பாவை திரும்பாவெல்லாம் நடத்தி அவர் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து லோக்கலில் கிராம ரூரல் பீப்புளெலாம் கூட கொஞ்சம் என்கரேஜ் பண்ணான் இந்த ஒத்த பெருமாள் கோயில் அன்னதானம் ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிட்டு சோஷியல் ரெவல்யூ சோஷியல் ஒர்க்கும் சைமல்டேனியஸ் வாஸ் டேக்கிங் அப் இங்கே கோயிலில் 2 பசங்களுக்கு பாவம் ஸ்காலர்ஷிப்பு பணம்லாம் கட்டிட்டு படிக்க வச்சு ஏழைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அந்த அபார்ட் ஃப்ரம் ரிலீஜியஸ் இது ஏற்கனவே சோஷியல் எக்கனாமிக் இதையும் அப்ளை பண்ணலாம் அவருடைய ட்ரெமெண்டஸ் இது வந்து 20 வருஷம் கோயிலுக்கு அவன் சிந்திருக்கு வேறு யாராலும் செஞ்சிருக்க முடியாது ஒரு சிங்கிள் மேன் சிங்கிள் மேன் ஆர்மியாக இருந்து ஏர் தான் எக்ஸலண்ட் ஜாப் இங்கே நமக்கு தான் பெரிய கஷ்டமாக இருக்குது மனசுக்கு வருத்தமாக இருக்குது இன்னும் இவ்வளோ ஹேட் பில்ட் அப் ஸோ மெனி திங் கோயிலுக்கு இன்னும் நிறையா பண்ணணும்னு தீர்மானம்லாம் பண்ணியிருந்தான் இப்போ எங்களுக்கெல்லாம் வயசாகிட்டு கேரியர் பண்ண முடியல அவனுடைய வில் பவர் எங்களுக்கெல்லாம் இல்லை அந்த மாதிரி நம்ம வந்து கிரேட் லாஸ் நாட் ஓன்லி டுவர் பெருமாள் நம்ம பெருமாள் தான் முதல் நஷ்டம் இந்த மாதிரி நல்ல மனுஷாலே சீக்கிரம் கொண்டு போயிடுறாரு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவன் வந்து ரிலேட்டிவ்ஸோ ஒரு க்ளோஸோ ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸோ யாராக இருந்தாலும் பெரிய பப்ளிக் ரிலேஷன்ஸு அவனை அவுட்ஸ்டாண்டிங் அதில் அவுட்ஸ்டாண்டிங் அவனுடைய மெயின் குவாலிட்டினா பப்ளிக் ரிலேஷன் வித் ஆல் திஸ் அவள் அப்பா சுவாமி நாராயண் மாதிரி எல்லா குடும்பத்திலையும் டச் வச்சுட்டு எல்லாரையும் வச்சு ஒரு கூப்பிட்டா கூப்பிடாட்டாலும் எந்த இதுவும் விட்டு கொடுக்காம நல்லதை கிட்டே எல்லா வீட்லேயும் இது பண்ணி எல்லாரையும் கனெக்ட் பண்ணிடைய ஒரு பெரிய இவருடைய அவருடைய இது ஒரு பெரிய குவாலிட்டி வந்து இட்ஸ் எ கிரேட் லாஸ்ட் வாய்ஸ் அம்மா கட்டியில் ஒர்க் பண்ணேன் ரொம்ப ஹெல்ப் பண்ணேன் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கோவிலுக்குள்ளே இருக்கேன் ஒரு போனது ரங்கன் சுவாமி வந்து தான் வாழ்ந்த ஊர் முன்னோர்கள் பெருமாள் பக்தி வைஷ்ணவம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஈடுபாடும் அதில் மரியாதையும் அதுபோல் தனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் தனக்கு கிடைச்சதும் தனக்கு கிடைக்காமல் போனதும் பிரத்யார் கிடைக்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப அக்கறையோடையும் ஸ்ரத்தையோடையும் இருந்தாங்க அவங்க தனக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல குறிப்பாக தன்னுடைய ஹெல்த்தை கூட அவங்க வந்து கவனத்தில் எடுத்துக்கல பிறருக்காகவும் ஒரு ஆன்மீக நாட்டத்துலேயும் ரொம்ப ஈடுபாடாகவும்
சிறப்பாகவும் இருந்தாங்க தான் ஈடுபட்ட காரியத்தில் எந்த அளவுக்கு வெற்றியாகவும் அதை வந்து சிறப்பாகவும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாத அந்த ஈடுபட்ட காரியம் வந்து எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அதை தனக்கு தானே சகிச்சுக்கிட்டு அதை வந்து சிறப்பாக செஞ்சு முடிக்கணுங்கிறதுல எல்லாரோடையும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் தான் இந்த காரியத்தை செய்கிறோங்கிற ஒரு மமதையோ மற்ற எந்த எண்ணமும் இல்லாமல் அதில் பங்களி எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணுங்கிறதுல மிகுந்த கவனமாக இருந்தாங்க அந்த வகையில் அவங்கள யாராலையுமே வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும் அதனால தான் வந்து இன்றைக்கும் அவங்கள வந்து நம்ம மறக்க முடியல குறிப்பாக சொல்லப்போனால் அவங்க வந்து நம்ம கிறிஸ்தலம் பெருமாள் கோயில் வந்து சம்பரோச்சனை பண்ணுறதுக்கு ஒரு கடந்த ஒரு 10 வருஷமாக அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி வந்து யாராலையும் மறுக்க முடியாது அதுக்காக அவங்க வந்து எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து பெருமாளுக்காக அவங்க பண்ண கைங்கரியம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒன்று தொடர்ந்து அவங்க செய்கிறதுக்கு பகவான் வந்து அவங்களுக்கு ஆயுசை நிறைய கொடுக்கல அதெல்லாம் அந்த கிராமத்துக்கும் மற்றும் இந்த கிராமத்தை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் பெரிய இழப்புன்னு நான் நினைக்கிறேன் என்ன மிஸ் பண்ணுவோங்க என்ன மிஸ் பண்ணுவோங்க அவன் எல்லாத்தினால இனி மேற்கொண்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்கள மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கல கிடைக்குமா அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு அதுதான் பெரிய மிஸ்ஸிங் பெருமாள் யாருங்க கிடப்பா உங்கள் பெருமாள் உருவத்தில் யார் வந்து இந்த பெருமாளுக்கு நல்லது கெட்டது செய்வாங்களோ எங்களுக்கு தெரியலங்க நாங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோங்க உங்களை கண்ணால் பார்க்கணும்னு நினைக்கிறோங்க ஆய் சரணம் சொல்லும் பேசு எப்போ பார்த்த எவ்வளோ நாள் தெரியும் நாங்கள் இப்போ 7-8 வருஷமாக 10 வருஷமாக அவங்கள எங்களுக்கு வந்து நல்லது செஞ்சாங்கங்க நல்லது செஞ்சாங்க அவங்க வந்து வருவாங்க நல்லா பணமாக பார்த்தோம் ஏதோ கொடுத்தாங்க நாங்களும் செஞ்சோம் மக்களுக்கு நல்ல தருமம் செஞ்சாங்கங்க வாரி இறங்கினாங்க அவங்கள இப்படி வைகுண்டம் அழைப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியலங்க திஸ் இஸ் வாட் ஐ சங்கல்பஹ ஆதிக பார் கல்லேதிகி பரம காரணிகஹ நிரக்தத மாம்சிதம் பாவனஹ மாமுகே திதிகம் தேத புனர்ஜென்ம அவிஷ்யதிகி ததா நர உச்சின்ன கந்தவந்தச்ச அகம் புதித ஜானச்ச பிரயாதி மாமுகே திதிகம் தேத புனர்ஜென்ம அவிஷ்யதிகி உதாரா சர்வகேதேஜே ஜானிபா மத்தமாந்தே பகுனான் ஜன்மனாவந்தே ஜ்ஞாபாம் திருப்பா வாசுதேவத்தி தமாத்மா மாந்தந்தவா சதுஷ்யப்பாதா சகாஸ்திரந்த பரிசமாத்தம் ராமானுஜாங்கிரிக ரமோஸ்தி குல பிரதீக யாமன முனிர் பக்திர் பதோஸ்ய சரணாவகாதே விஜாபனம் யதி ரமத்தது மாமசீன மங்கே குருட்ட எதிராக தயாம் குராதே
பிரதானங்கள் கூறிவார் வார்த்தைகளை கொண்டதே வேறு எல்லாரோடையும் அனுசரித்து போகிறவன் எல்லாரையும் கவரக்கூடியவன் ரங்கன். அதோடு இல்லாமல் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு ஆசைப்படுறவன் எப்பேற்பட்டவாலையும் அவன் விடமாட்டான். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரிலேஷனாக இருந்தாலும் அங்கே ஓடி போய் கைங்கட்டம் பண்ணுவான், எடுத்து பிடுங்கி தானே வேலை செய்வான், கூப்பிடணுங்கிற அவசியமே இல்லை, அந்த சமயம் பார்த்து வந்துடுவான். அவனுக்கு இந்த கபிச்சந்திரன் பெருமாள் கைங்கரியம் பண்ணுங்கிற ஆசை. அதுக்கு முன்ன ஒரு சம்பரோஷம் நாங்கள் நடத்தின போது இவன் அங்கே வந்திருந்தான், இவனும் சுவாமி முத்தாவும் இருந்தா. அப்போ அப்போ மா மரியாதை வண்ணம் அடைச்சா எனக்கு வந்தா எனக்கு வேண்டாம் சுவாமி முத்தாக்கு பண்ணுன்னு சொன்னேன். அப்போ இவன் வந்து தாயார் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு சம்பரோஷம் அவன் ஃபோட்டோவோடு இருக்கு ரங்கன்து. ரொம்ப உழைக்கிறான் பெருமாளுக்காக, நந்த பிள்ளை எல்லாருக்கும் உதவி, அவன் வந்தாலே ஆங் கலகலன்னு இருக்கும் அவனுடைய சமாதானம். அப்போ ஏற்பட்டவனுடைய பெருமாள் சீக்கிரம் கேள்வி சேர்த்து முடியாது. ஆயிட்டு என்ன பண்ணுறது, அவனுக்கு இப்படி ஒரு வியாதி இருந்ததுங்கிறது விஷயம் தெரியாது. எல்லாம் இதுவாகி கொடுத்து வேலை செய்வேன். அவளை பாடுபட்டான், அவன் பேர் எங்கே போடலான்னு பார்ப்பேன்.
போட வேண்டாங்கிறீங்க. அவன் வேறங்க கோயிலில் எழுதியிருக்கலாம் இது மாதிரி நாங்கள் செய்யப்பட்டது சம்பரோட்டை இந்த வருஷம் நடந்தது எழுதியிருக்கலாம். அது எழுதவே இல்லை, அது பெரிய காரியம். அது அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி என்னென்னு கேட்டால் அந்த பெருமாள் கோவிலில் இந்த முறையாக நடக்கணும். இதான் நான் சொல்லக்கூடியது ரங்கனை பற்றி. அப்படியாப்பட்ட அந்த ரங்கனை இழந்துட்டு நான் அவனுக்கு உட்காந்துருக்கோம். அவனுக்கு சந்ததிகள் இருக்கணும்னு பார்த்தா அந்த சந்ததிகளும் ஒன்றும் இல்லை. அது மாதிரி ஒரு சங்கடம் இருக்கு. சந்ததி இல்லாத ஒரு நிலைமையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற போது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆறாவது பிள்ளை தான் ஆனை கட்டி பாடி வாம்பா. ஆனை என்ன கஜேந்திரனையும் கட்டி ஆழ்வான். கஜேந்திரனுக்கு மோஷம் கொடுத்தா ரொட்டி வரும். அந்த கஜேந்திரனையும் வந்தால் கட்டிந்தானே, அதனால அது பெருமை தான் சொல்லுவாங்க. கவி சொல்லணும்னு சொன்னால் ரங்கன் தான். ரோட்டில் அந்த ஆர்ச் போட்டதே அவன் தான். இந்த மாதிரி யாரும் போட்டிருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஆர்ச் போட்டு எல்லாம் கடைசியும் காலத்தில் எல்லாம் பண்ணி இவன் கஷ்டப்பட்டு ஒழிஞ்ச போது அவன் ரங்கசாமி மூணு லட்சம் ரூபா கொடுப்பான் தான். இந்த லட்சம் ரூபா நீங்கள் வச்சுட்டு உங்கள் ஆளுக்கு சாப்பாடு கொடு, எல்லாரையும் காவேரிக்கில் வச்சே முடிச்சுக்கோ, இங்கே உள்ளே வந்து அனுப்பாதுன்னுட்டான். இது என்ன அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது நல்ல கெப்பாசிட்டியாக நல்லா செஞ்சான், ரொம்ப புத்தியாளியம் பார்த்து நன்னா செஞ்சான். ரங்கசாமி மூணு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். உடம்பு சரியாக என்னது சொல்லுங்க. சார்.